இப்போ சில பேர் தானம் பண்ணுறாங்க, அதை வந்து புகைப்படம் எடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க, அது வந்து பாவமா புண்ணியமையா? ஆ, எல்லா விஷயத்துக்கும் எண்ணம் போல வாழ்க்கை தான் சொல்கிறோம் நம்ம. அவங்களோட எண்ணம் என்னன்றதை தான் பொறுத்து. ஒரு 10,000 ரூபாய்க்கு தானம் பண்ணிட்டு 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிடுவானுங்க, அவன் நோக்கம் தப்பாக போயிடுது. நோக்கத்துக்கு தான் பலன் கொடுக்குறார். நீங்கள் வந்து ஒரு குண்டுசி வச்சு உங்களை சும்மா சிக்கு சிறுக்கு சிறுக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கிற, இது வந்து சரியா தவறா பாவமா அப்படின்னாக்கா, சும்மா குத்துனா பாவம் தான், ஆனால் அக்குபஞ்சர் டாக்டர் அதே வேலையை செய்கிறாருனாக்கா அது எப்படி பாவமாகும்? கீறி ரத்தத்தை எடுத்துட்டோம்னாக்கா அது பாவம், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாக்கா அது பாவம் கிடையாது. ஆக என்ன நோக்கத்தில் செய்கிறோங்கிறது தான் முக்கியம். விளம்பர நோக்கத்தில் செய்யப்படுவதுக்கு பலன் குறைவு, குறைவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பலன் குறையும். எந்த ஜீவராசிங்களுக்கு உணவளித்தா அதிக புண்ணியம் கிடைக்கும் ஐயா? ஞானத்தில் சிறந்தவங்க தான் உயரத்தில் உலகத்திலே வந்து பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்கிறேன் நாம். ஞானத்தில் சிறந்தவங்க தான் பெரிய ஆளுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூட ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, கோவில் வாசலில் பிச்சை எடுக்கிற ஒருத்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார். மூணு பேருக்குன்னு உங்கள் கையில் வந்து ஒரே ஒரு பேக்கெட்டு சாப்பாடு இருக்குது. இந்த மூணு பேரில் யார் கொடுக்கலாம், யார் கொடுக்கலாம் அந்த சாப்பாடை? பலன் ஒன்றா இருக்குமா? வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஒன்றா இருக்காது, ஒன்றா இருக்காது. ஆக வாழறதுக்கு வழி இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கறது தான் மிக சிறந்த புண்ணியமாக இருக்கும். யார் வாழறதுக்கு வழி இல்லையோ அவங்களுக்கு செய்கிறது தான் மிக சிறந்த புண்ணியம். ரெண்டாவது வந்து இப்போ அந்த அவருக்கு கொடுத்து முடிச்சிட்டோம், ஒரு வாழறதுக்கு வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு செல்வந்தர் இருக்காரு, ஒரு ஞானி இருக்காரு, ரெண்டு பேரும் ஒரே டைமில் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க வீட்டுக்குன்னா, நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து புரோட்டோக்கால் ரூல் கொடுத்து அவங்கள வந்து மரியாதை செலுத்த போகிறீங்க அப்படின்னாக்கா, ஞானிக்கு தான் கொடுக்கணும், மகானுக்கு தான் கொடுக்கணும், காவி கட்டணுன்னு தான் கொடுக்கணும். அதுதான் சிறந்தது. ராஜாவும் வராரு, ஒரு குருவும் வராரு அப்படின்னாக்கா குருவுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். செல்வம் உள்ளவன் அடுத்தவன் தான், ஞானம் உள்ளவன் தான் ஃபஸ்ட்டு, ஞானம் உள்ளவன் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பண்டிதம், அதுக்கப்புறம் தான் செல்வம், அதுக்கப்புறம் தான் கல்வி,